ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான சாஃப்டான பன் பரோட்டா தாங்க பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே பிரமாதமாக இருக்க போது வாங்க அந்த ரெசிபி போனோமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை வந்து உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் உப்பு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரைக்கப் போல் தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து இந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு கப் போல் மைதா மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நான் தண்ணியிலே நம்ம நல்லா வந்து சாஃப்டாக வந்து பினைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பெசரி கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து பினைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறமா இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஊற வைக்க தேவையில்லை, நம்ம பேடா போட்டுட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அப்படி ஊற வச்சிங்கன்னா உடனே நம்ம வந்து பன் பரோட்டா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பன் பரோட்டாவுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தக்கன சின்ன சின்ன உருண்டைங்களாக பேடா போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா வந்து தட்டி வச்சுருங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா உள்ளெல்லாம் ஊறி வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேடா போட்டு ஊற வச்சு செஞ்சிங்கன்னா பன் பரோட்டா நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ அந்த மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு தாம்பூலம் தட்டு இருந்துச்சுனாக்கா அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம உருட்டி நல்லா வந்து இந்த மாவை வந்து நம்ம வீசி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமான இடம் தேவை. அதனால் இந்த மாதிரி பிளேட்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து வீசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மெலிசாக உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மெலிசாக உருட்டிட்டு மாவு வந்து எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக லேயராக நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம நல்லா மெலிசாக வந்து வீசி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வீச தெரியலனாக்கா நல்லா மெலிசாக நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ரோல் பண்ணி கூட நீங்கள் வந்து பரோட்டா செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வீசிட்டு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளோட பன் பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இப்போ செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ செஞ்சதை வந்து நம்ம ஒரு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது, அதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கைகளால் ப்ரெஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து இது நம்ம வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா கல் சூடாக இருக்கும் போது இந்த பரோட்டாவை வந்து சேருங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் நல்லா சூடாக இருந்து கல் நல்லா சூடாக இருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பும் போதே தெரியும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட பன் பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஓரங்களெல்லாம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நல்லா மெதுவான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக உள்ளெல்லாம் வெந்து நல்லா பிரமாதமான பன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடைகளில் உள்ளது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற பரோட்டா எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து நம்ம வந்து இப்போ இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பரோட்டாவை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு அடித்து கொடுத்துக்கோங்க கைகளால். அப்போ தான் நம்மளுக்கு லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்படியே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி அடிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரியே இருந்துச்சுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில். இப்போ இதை அப்படியே நம்ம அடிச்சுட்டு ஒரு சிக்கன் கிரேவியோட நம்ம வந்து நம்ம வந்து பரோட்டாவை வச்சு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.